வணக்கம் நண்பா. அண்ணா பல்கலைக்கழகத்தின் செமஸ்டர் தேர்வுகள் மீண்டும் நடைபெறும். பல்வேறு முறைகேடு புகார், முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மாணவர்கள் தெரிவித்த முறைகேடு புகார்களை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் மீண்டும் நடைபெறும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன் விவரம் வருமாறு, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் நவம்பர் டிசம்பர் 2020 பருவத் தேர்வுகள் ஒழுங்கு நிகழ்நிலை தேர்வாக கடந்த 2021 பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இத்தேர்வில் மாணவர்கள் தங்களுக்கு அதிக முறைகேடுகள் நடைபெற்றதாகவும், அதனால் தங்களுக்கு அதிக சிரமங்கள் ஏற்பட்டதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதில் மாணவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களது வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்காலத்தை கருதியும், நன்கு படிக்கும் சில மாணவர்கள் தங்களுக்கு மதிப்பெண்கள் வெகுவாக குறைந்துவிட்டதாக தெரிவித்ததையும் கருத்தில் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து மாணவர்களின் நலன் கருதி சில முடிவுகளை எடுத்துள்ளனர். பிப்ரவரி 2021 நடைபெற்ற தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு மீண்டும் தேர்வுகள் நடத்தப்படும். இம்மாணவர்கள் இத்தேர்வுக்கு தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. பிப்ரவரி மாதம் நடந்த தேர்வில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட மாணவர்கள் விரும்பினால் அவர்களும் இத்தேர்வினை எழுதலாம். தேர்வு 3 மணி நேரம் நிகழ்நிலை தேர்வாக நடைபெறும். பல்கலைக்கழகம் கொரோனாவிற்கு முன்பு பின்பற்றிய பழைய வனத்தற்கள் முறையே கடைபிடிக்கப்படும். இத்தேர்வுகள் தமிழகத்தில் உள்ள மற்ற பல்கலைக்கழகங்கள் நடத்தியது போலவே நடத்தப்படும். எதிர்வரும் ஏப்ரல் மே பருவ நிலை தேர்வுகள் 2021 மேற்கண்ட முறையிலேயே நடத்தப்படும். பிற பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்புகளுக்கான தேர்வுகள் தற்போது ஊரடங்கு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள பட்டப்படிப்புகளுக்கான தேர்வுகள் மே 25 முதல் தொடர்ந்து நடத்தப்படும். அதற்கான அறிவிப்புகளை அந்தந்த பல்கலைக்கழகங்களே வெளியிடும். மாணவர்கள் ஊரடங்கு காலத்தை பயன்படுத்தி தேர்வுக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.